Mummy's Choice Udayam Varna Fancy borders, dhotis and shirts. Now available in full sleeve for kids. கேபி தான் இப்ப சோசியல் மீடியால சம்மர் ட்ரெண்டிங் அதுவும் முக்கியமா நேத்து எபிசோட்ல கலெக்டா நாமினேட் பண்ணும்போது முக்கியமா ரமையாபதி சொல்லும் போது அரிக்காசா மட்டும் தான் நீங்க எப்பவுமே பேசுறீங்க அப்படின்னு சொன்னாங்க அண்ட் நேத்து எபிசோட்ல முக்கியமா எங்க பேசணுமோ அங்க பேசுனது அப்படியே சைலண்டா போனமோ அப்படியே விட்டுறது இதனால சோசியல் மீடியால கேபி சம்மர் ட்ரெண்ட் ஆயிட்டு வராங்க ஆரம்பத்துல ஞாபகம் இருக்கா அர்ச்சனா வரும்போது காணவிலை அப்படின்ற ஒரு போர்டை வந்து கேபி கிட்ட கொடுப்பாங்க ஆனா அந்த மூமெண்ட்ல இருந்து இப்ப பாத்தீங்கன்னா கேபி அவங்களோட கேம் வைசாவும் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க நிறைய சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க என்டர்டைனும் பண்ணியிருக்காங்க அண்ட் நேற்று நாமினேஷனில் ரம்யாவை வந்து நாமினேட் பண்ணாங்க அப்போது பேசும்போது நீங்கள் ஆரிக்கு ஆப்போசிட்டாக மட்டும்தான் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவை சொல்லியிருந்தாங்க அதாவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க நீங்கள் அந்த சமயத்தில் யாருக்கு க்ளோஸாக இருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணி தான் நீங்கள் இருந்திருக்கீங்க அது முக்கியமாக எப்போவுமே ஆரிக்கு அகைன்ஸ்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை போட்டு உடைச்சிட்டாங்க கேபி அதுக்கப்புறமா ரம்யா வந்து எக்ஸாம்பிள் கேட்டாங்க எந்த இன்சிடென்ட்டை சொல்றீங்க யாரை சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது சம்யுக்தா அனிதா இப்போ பாலா அப்படின்னு சொல்லிட்டு கேபியும் அவங்க மனசில் இருந்ததை சொன்னாங்க அதுக்கப்புறமா பாலாவை சொல்லும் போது அன்வான்டா ட்ரிகர் பண்றாரு அப்படின்னு மென்ஷன் பண்ணிருந்தாங்க சோசியல் மீடியால கேபிக்கு சப்போர்ட்டா நிறைய ட்வீட்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது அண்ட் அதுல நிறைய ஆரி ஃபேன்ஸும் கேபிக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க அந்த வீட்டுல இருக்கிற மத்தவங்களை விட ஷி சோ மச் பெட்டர் அண்ட் போல்டு அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க நேத்து எபிசோட்ல நிறைய மூமெண்ட்ஸ் நடந்துச்சு நாமினேஷன் ப்ராசஸ் ஒன்னா அண்ட் அதுக்கு அடுத்ததா ஆரி பாட்டுக்கு சிவனேன்னு உட்காந்துட்டு இருந்தாரு அவர்கிட்ட பாலா வந்து உங்ககிட்ட நான் சாரி கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்டு பேச ட்ரை பண்ணாரு இல்லையா அப்ப மறுபடியும் ஒரு ஆர்குமெண்ட் போச்சு சண்டை வந்துச்சு சில வாரங்கள் முன்னாடி ஞாபகம் இருக்கா பாலா கூட நீங்க கை நீட்டி பேசுனா நான் வேற ஏதாவது நீட்டி பேசுவேன் அப்படின்னு சொன்னாரே அப்போ ஆரி வேற ஒரு பிரச்சனையை பத்தி பேசுவாரு திடீர்னு பாத்தீங்கன்னா ரியோ பத்தி நீங்க அப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாலாஜி கூத்து விட்டுருவாரு இல்லையா அதே மாதிரிதான் இன்னைக்கும் பண்ண ட்ரை பண்ணாரு ஆரி கிட்ட விடாம பேசிக்கிட்டே இருந்தாரு அவரும் ஒரு பக்கம் பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கும்போது இந்த பாரு கேபி உன்னை கூட அன்னைக்கு வந்து அவர் தப்பா சொன்னாரு என்ன சொன்னார் தெரியுமா உன்னை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு கேபி கிட்ட கேட்கும் போது கேபி அசால்ட்டா சொல்லிட்டாங்க இதையே நீ என்கிட்ட சொல்ற அப்படின்னு அந்த மொமெண்ட் உண்மையிலேயே ஒரு தக்லீஃப் தாங்க ஆக்சுவலி பாலா நினச்சிருப்பாரு போல ஓ ஆரி இப்படி சொல்லிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேபி கோவப்படுவாங்க அப்படின்னு நினைச்சிருப்பாரு ஆனா கேபி பாத்தீங்கன்னா நல்லா அந்த கேமை புரிஞ்சுக்கிட்டு விளையாடுறாங்கப்பா அண்ட் ஆரம்பத்துல இருந்தே பாலா பண்ற சில தப்பெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணி சொன்னதே கேபி தான் அதனால பாலா என்ன பண்ணாலும் இன்டெரக்டா பண்ணாலும் சரி டைரக்டா பண்ணாலும் சரி கேபி அதை கரெக்டா புரிஞ்சுக்கிறாங்க ஆரிக்கு அடுத்து சோ அதை பாராட்டியும் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஆரிய பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணும்போது போது ஏன் ஏன்ட்ட சொல்ற அப்படின்னு சொன்னது உண்மையிலேயே தக் லைஃபு சனத்துக்கு அப்புறமா கேபி வந்து ஸ்ட்ராங்கா பாயிண்ட்டை பேசுறாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க அண்ட் அதே மாதிரி நேத்து ஆரிய பத்தி ரியோவும் கொஞ்சம் புலம்பிட்டு இருந்தாரு இல்லையா நாமினேஷன் ப்ராசஸ்ல ஏன் இப்படி சொன்னாரு அப்போ வந்து நான் எப்படி வெளியில ப்ரொஜெக்ட் ஆவேன் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாரு ஸோ கேபி பாத்தீங்கன்னா இந்த இடத்துலயும் ரொம்ப ஸ்மார்ட்டா ப்ளே பண்ண மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது ரியோ சொன்னதுக்கு சப்போர்ட் பண்ணியும் பேசல அகெயின்ஸ்டாவும் பேசல அவர் சொன்னதை மட்டும் கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் இந்த டிக்கெட் பினாலி டாஸ்க் வேற ஆரம்பிச்சிருச்சு இல்லையா அப்புறமோ ஒன்ல பாக்கும்போது பாட்டு டாஸ்க் வைக்கிறாங்கப்பா ஆக்சுவலி இதெல்லாம் பார்க்கும் என்னங்க டாஸ்க் இது அப்படின்னு நமக்கு கொஞ்சம் தோணதாங்க செய்யுது டிக்கெட் டு பினாலி டாஸ்க்னா எப்படி இருக்கணும் இப்போ என்னன்னா பாட்டு கண்டுபிடிக்கிற அந்த கேம் மாதிரி எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க செகண்ட் சீசன் தேர்ட் சீசன்லாம் டாஸ்க் வந்து சூப்பரா இருந்துச்சு பட் இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா என்னப்பா பால் கேட்ச் டாஸ்க் வைக்கிறீங்க இப்போ பாட்டு கண்டுபிடிக்கிற டாஸ்க் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சோஷியல் மீடியால கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் ப்ரொமோ ஒன்லியும் வந்து பாலாவுக்கும் கேபிக்கும் ஒரு சின்ன ஆர்குமெண்ட் போது பாட்டை கண்டுபிடிச்ச உடனே எல்லாரும்

நீங்களும் ஷேர் பண்ணுங்க மம்மிஸ் உதயம் வர்ணா பான்சி பார்டர்ஸ் தோத்திஸ் அண்ட் ஷேர்ட் நவ் அவைலபிள் புல் ஸ்லீவ் ஃபார் கிட்ஸ்